இந்தாங்க நெட்டி. தாங்க ஒரு டீ போடுப்பா. என்னண்ணே தொண்டையில பத்து போட்டுருக்கீங்க? விடிய விடிய கூத்துல கத்துனல்ல, அதான் தொண்டையெல்லாம் ஒரே புண்ணா போச்சு. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்ன சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கிறே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது ஒரு பத்து ரூபா காசு கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல், உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே. அதை விடுங்கண்ணே, அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்னை விட நீ திறமைசாலிங்கிற பக்ரி. நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷியன் மறந்துடுறா. பக்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க இந்த மாலை காசு? போய் அப்ப இருறா. என்ன அது மாலை? அது வந்துண்ணே இருறா. என்ன அது மாலை? நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா, இவர் 10 ரூபா கொடுத்தார். நீ இது 2 ரூபா கொடுக்கணும்ல? ஆ, கொடுக்கணும் கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தரேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே பதறாத, ஒன்னு ஒண்ணு செய்ய மாட்டேன். எப்படி உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும் தான் தெரியுது. நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்து நம்மனா புண்ணியம் இல்லன்னு அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவில் போய் சேர்த்துருவோம். சினிமாவில் சேர்றதா? அப்பா, பொன்னி ராணி மீனாட்சி எல்லாம் வண்டி கட்டிட்டு சினிமாக்கு போறாங்க, நானும் போயிட்டு வரட்டா? சரி போ. அண்ணே பாத்தீங்களா, நேத்து நம்ம கூத்துக்கு இதெல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு சினிமாட உடனே வண்டி கட்டி போகுதுங்க. எல்லாம் சினிமா மோகம்னே, சினிமாவில் சேர்ந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். முன்னுக்கு வர்றது இருக்கட்டும்டா, நம்ம யாரா சினிமாவில் சேர்த்துக்குவா? என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? நம்மளுக்கு என்ன ஆட தெரியாதா, பாட தெரியாதா, அறிவு இல்லையா, அழகு இல்லையா? இந்த கடைசியில சொன்னையே அதான் கொஞ்சம் இடிக்குது. எது இந்த அழகா? அது வச்சுக்கலாம். என்ன, நீ தான் எங்க அண்ணன் பக்கத்துல உட்காரணுமா? நாங்க எல்லாம் உட்கார கூடாதா? அவ கட்டிக்கு போறபடி அவ உட்காந்து நீ தான் இப்படி வாய கட்டிக்கு போறவனா? அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப எல்லாம் அக்கா தங்கச்சிக்கு தான் உரிமை அதிகம். ஏன, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொல்றது எப்பவும் கரெக்டா இருக்கும்மா. நீ ஏன் இங்க உட்காரு? ஏறு ஏறு, சினிமா கொட்டைக்கு வா, பேசிக்கிறேன். ஏறியாச்சா? வந்துடுறேன். சீக்கிரம் ஏற்பாட்டு. அடியே இருக்கு, எங்க வீட்டுக்கார சொல்லி கொஞ்சம் சோறு வாங்கி வச்ச தரேன், கிட்னா போய் வந்துறேன். என்ன தனியா விட்டுட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? பெத்தவளா இருந்தா இப்படி செய்வாங்களா? நான் என்ன துபாய்க்கா போறேன், இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு தானே போறேன். ஏமாமா, எதுக்கு நீங்க இப்ப மெட்ராஸ் போறீங்க? மாப்ள, இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருந்து நான் என்னத்த கிடைச்சேன்? 30 வருஷமா கூத்தாடி ஊரை சுத்தி கடங்காரனாலதான் மிச்சம். ஏதோ மெட்ராஸ் போனா 4 காசு சம்பாதிச்சுலான்னு தான் போறேன். அந்த 4 காசு எங்கேயும் சம்பாதிக்க முடியாதா? கூத்துலன்னா வேற எத்தனை தொழில் இருக்கு? மாப்பிள, நீ ஒண்ணு நினைச்சிட்டே பேசுற. உனக்கு மம்பட்டி பிடிக்கிற தொழில் இருந்து எல்லா தொழிலும் தெரியும். எனக்கு இந்த கூத்தாடுற தொழில விட்டா வேற என்ன தொழில் தெரியும்? அந்த ஒண்ண வச்சுதான் நான் பொழைக்கணும். அதனாலதான் நாங்க 2 பேரும் மெட்ராஸ் போய் சினிமாவில சேர்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க அப்பாவை கெடுத்ததே இவர் தானாமா? ஏயா, அண்டாவை கொண்டு போய் கடையில வித்த மாதிரி இவரையும் கொண்டு போய் மெட்ராஸ்ல விக்கலாரு பாக்குறியா? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க பொண்ணு என்ன பேசுதுன்னு? இதுக்கு தான் திருட போனாலும் கூட்டு சேரக்கூடாதுங்கிறது. நீங்க எக்கடாவது கட்டு போங்க, நான் மட்டும் தனியா போறேன். உன்ன இந்த பீத்தப்பாய தூக்கி வா, உட்கார. ஏமா, உன்ன கவனிச்சுக்கிட்டா உன் மாம இருக்கா? அப்புறம் ஏமா நீ கவலைப்படுற? மாப்பிள, என் பொண்ணை நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்க. கட்டிக்கு போற உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு எதுக்கு? கண்ணாத்தா, மாமா போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு, இனிமே அவரை தடுத்து பிரயோஜனம் இல்ல. கண்ண கசகாம சந்தோஷமா அனுப்பி வை. கண்ணாத்தா, உன் மாமன் தான் சொல்லிட்டான்ல, அனுப்பி வைமா. ஐயோ, என் பொண்ணு சிரிச்சிச்சு, நான் போயிட்டு வர்றேன். மாப்பிள, நான் வந்துமா, பொண்ணு நான் வர்றேன். ஐயா, ஊர் ஜனங்களே, நீங்க மட்டும் புள்ள குட்டி வர நல்லா இருக்கு. டேய் பீத்து பாய் வர, கொஞ்சம் வாமா. டேய், அந்த பொண்ணை என்ன கூப்பிடுற? தூக்கி வைக்கினே. ஓ, தூக்கி வைக்கிதா? நல்ல வேளைப்பா. இதனால் சகலவிதமானவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னு, சினிமாக்காரங்க படம் எடுக்க வர்றாங்க, அது விஷயமா பஞ்சாயத்து கூட போகுது, அதனால எல்லாரும் வீடுல வராம வந்துருங்க. டேய் தம்பு கடிச்சா, யார் நம்ம ஊருக்கு வர்றாங்க? சினிமாக்காரங்க படம் எடுக்க வர்றாங்க. படம் பொப்பன் தண்ணான்னா, கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சினிமா படம் முடிக்கிறவங்க நம்ம ஊருக்கே வர்றாங்களா? டேய், அவங்கள தேடி நம்ம என்ன போகணும்? அவங்க இங்கேயே அமுக்கிடுவோம். மெட்ராஸ்ல இருந்து சினிமா படம் எடுக்கிறதுக்காக அந்த கம்பெனியில இருந்து மேனேஜர் வந்திருக்காரு. வணக்கம். நம்ம ஊர் பாக்குறதுக்கு பசுமையாவும் கொஞ்சம் அழகாம இருக்கிறதுனால ஒரு மாசம் இங்கேயே தங்கி ஷூட்டிங் எடுக்கலாம்னு நம்ம கிட்ட அனுமதி கேட்கறாங்க. நான் உங்க எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டு பதில் சொல்றதாக சொல்லியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க இதெல்லாம் போய் காட்டிட்டு நீங்க வேணும் சொல்லுங்க, நான் இப்ப போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மேனேஜர், நம்ம காரை தானே, எடுங்க வாங்க. நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அது நமக்கு தான் சொல்லுங்க. பாத்தியாரையா, நீங்க என்ன சொல்றீங்க? ஊர்ல அமுந்திர விழா வரப்போகுது, அந்த சமயத்துல அவங்க வந்தா
அது ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. அதுவும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ஷூட்டிங் ஒரு வாக்கில் நடக்க போகுது, திருவிழா ஒரு வாக்கில் நடக்க போகுது. இந்த வாத்திய ஏன் பிளப்பு கெடுத்துருக்க போல் இருக்கு? அசுலுக்காரங்க நாலு பேர் வந்தா தானே ஏன் தட்டு நிறைய எங்க பிளப்பா நம்பி தான் இருக்கு. யோ, உங்க லாபத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? ஷூட்டிங் கார் வர்றதுனால ஊருக்கு நே லாபம். ஏய் போலி மண்டையா, அதனால ஒரு கிரெடிட் நஷ்டம். இனிமே நீ பேசுனா ரெண்டு கையை விட்டு கண்ணை நோண்டி போடுவேன். இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. வாங்கன்னு சொல்றது முக்கியம் இல்ல, வர்றவங்களை விருந்தாளியா நினைச்சு தங்க வச்சு அவங்க போற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானா? சொல்லுங்க ஐயா. ஏன் சார், வரப்போற ஹீரோ யாரு சார்? டைகர் பிரேம்நாத்துங்க. எங்க சினிமாக்காரர் ஹீரோனு யாருங்க வர்றா? சிலுக்கு சுமிதாங்க. என்னது சிலுக்கா, யோ மூச்சு நின்ற போதியா? நீங்க இங்க வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுல எங்க ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எப்ப வரப்போறீங்கிறத முன்கூட்டி எங்களுக்கு தகவல் கொடுத்தா மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நம்ம தலைவர் முத முதல்ல நம்ம ஊருக்கு வரதுனால நம்ம மன்றத்து சார்பா அருமையான ஒரு வரவேற்பை தரணும்டா. என்ன சொல்லுங்க? அட்டகாசமா செய்யணும், இல்லனா அவருக்கு நம்ம ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எவ்வளவு செலவானு கணக்கு போட்டு பார்த்துடா, குறைஞ்சது 2000 ரூபாய் தேவைப்படுதுடா. டேய், அவ்வளவு பணத்துக்கு எங்கடா போறது? டேய், நம்மளால முடியாது. என்னடா தபாரு, என் பங்குக்கு நான் என் ஒரு வாரத்துக்கு கூலியை கொடுத்துறேன். என்ன, நான் 100 ரூபாய் தரேன்டா. டேய், பறிச்சு கட்ட வச்சிருந்த பணம் சொன்னேன். ஒரு வருஷம் பறிச்சு எழுதாட்ட என்னடா, என்ன குடியா முழி போயிடும். நம்ம தலைவருக்காக இது கூட செய்யலாம். இப்பறா நாங்க 3 பேரும் ஆளுக்கு 50 ரூபாய் வந்துடுறப்பா. நான் 20 ரூபாய் கொடுத்துறப்பா. நாங்க 2 பேரும் ஆளுக்கு 5 ரூபாய் நம்ம கிட்ட இந்த பணம் காசுல எதுவும் இல்ல. ஏதோ என்னால முடிஞ்சது என் உடல் உழைப்பு தான். அதனால போஸ்ட் ஓட்டர்ல இருந்து தோரணம் கட்டுற வரைக்கும் எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்கிறேன். என்ன முனுசாமி, நீச முறுக்கா இருக்கணும். பார்த்த உடனே அவ பட்டாரு விழுந்துடணும். அசத்திடுறையா? தலையெல்லாம் நிறைச்சு போச்சையா? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரு மை இருக்குது, அது போட்டா 10 வயசு குறைஞ்சிரும். சீக்கிரமா தடவியா. தடவுறேன். ஐயோ 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 ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்க யாருமே இல்லையா? அட பாவி மனுஷா, திருப்பதிக்கு விட்ட முடிய எங்கே ஐயா எடுக்கிற? உனக்கு என்ன கேடு வந்தது? ஏயா கேக்குறேன், உன் வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்க சொல்லி தொலைய. ஏமா நகைத்து புரியாத ஒண்ணா இருக்கிறீங்க. சில்க்கு இந்த ஊருக்கு வருதுன்னு தெரிஞ்சதும் இந்த ஊரே கதிகலங்கி போயிருக்குது. இந்த நேரத்துல வச்சா தாடி வச்சுக்கிட்டு இருந்தா சில்க்கு தப்பா நினைச்சுக்காது. ஏயா, சாமியோட உனக்கு சில்க்க விட முக்கியமா போச்சா? சாமி குத்தம் வந்து நம்ம குடும்பத்தை பாதிச்சா என்னையா பண்ணுவேன்? ஒரு பாதிப்பும் வராது. இந்தா பக்கத்து வீட்டு கோயந்தன் திருப்பதிக்கு போறான். இந்த முடிய மஞ்சத்துல கட்டி உண்டியில போட சொல்லு, எல்லாம் சரியா போயிடும். என்ன ஏமாத்துறது இல்லாம இப்ப சாமி ஏமாத்த பாக்குறியா? ஒண்ணு என்ன பண்ற பாரு. யோ முனிசாமி, அடியா மட்டை அடியா. நான் வேண்டாம் விட்டுரு. அடி சுத்தமா அடி. சிலுக்கு போதும் எப்படி முடிப்பேன்? உனக்கு சிலுக்கு கேக்குதா? வீட்டுக்கு வா. ஏந்திரியா மேல. அஞ்சல அஞ்சல, வீட்டுல கொண்டு அடிக்காத. சிரிக்கிறீங்களா? போய் உங்க பொண்டாட்டிகளை அனுப்பி வைக்க. எவ்வளவு திமறந்தா நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு நிமிஷம் இருக்கப்படாதீங்க. விடுங்க விடுங்க விடுங்க. என்ன இப்படி ஆத்திரப்படுறீங்க? புள்ளகாட்சி பண்ண போட்டு இப்படி அடிக்கிறீங்க. பின்ன என்ன காலி? என்ன ஆத்தோட்டு தலப்பிரசவத்துக்கு போட்டுன்னு சொல்லி நான் சட்டி பானை எல்லாம் வித்து டிக்கெட் எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். கடைசி நேரத்துல போக மாட்டேன்னு புடிதானம் பண்றேன். என்ன என்ன சிம்பட் நினைச்சாலும். ஏமா எதுக்காக போக மாட்டேங்கிற? அவ எப்படி சொல்லுவான்? எவனா சினிமாக்காரங்க வந்து அவத்து போட்டு ஆட போறான், அத போய் பாக்கணுமா? ஏன் சொல்ல, தலப்பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போறதை விட்டுட்டு சினிமா ஷூட்டிங் பாக்குறதா முக்கியம்? நல்லா உரைக்கிற மாதிரி இருக்காள். இந்த பிரசவம் இல்லைன்னா அடுத்த பிரசவம் ஆத்தா வீட்டுல போய் பாத்துக்கலாம். ஷூட்டிங்க போட்டு அப்புறம் பார்க்க முடியுமா? பாத்தியா பாத்தியா, எவ்வளவு திமிரா பேசுறீங்கனே. இவ்வளவு கண்ட உண்டமா வெட்டோம். இருங்கனே, ஏதோ புள்ளதாச்சு பொண்ணு ஆசைப்படுது, விட்டு தொலைங்க. நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு கிடக்கும் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தானே கஷ்டம். கோவப்படாம போங்க போங்கண்ணே. நீ போமா. தெருவில் போட்டு அடிக்கிறேன். ராத்திரிக்கு ஒரு வேலை அப்ப பேசிக்கிறேன். வெளியில கூட்டிங்காரங்க வரல. சும்மா இருக்கியா? நாங்க அதுக்கு தானே காத்துக்கிறதா?
அதான் வசூலுக்கு தட்டோட வந்தியாகும். நான் முன்னாடி போறேன். அதான் கூத்து என்ன மாதிரி நீமா சினிமாக்காரங்களை காக்கா பிடிக்க போறியா? நான் ஒரு கூத்துக்காரன், அவர் ஒரு சினிமாக்காரன். ஒரு கலைஞ இன்னொரு கலைஞ வரவேற்க போறதுல உனக்கு என்னையா போறாம? ஆமா, எதுக்கு நீ ஒத்த பூ எடுத்து வந்திருக்கிற? எங்க கரவு கண்ணி சில்க் சுமிதா வர்றா, அவளுக்கு எங்க காதல் பரிசா இதை கொடுக்க போறோம். தங்கூத போற வயசுல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அந்த விபரீதமான ஆசை? வீணா கூட்டத்துல மிதிப்பட்டு தாக்காதீங்க, ஒரு ஓரமா நில்லுங்க. ஒத்துக்குப்பா. அண்ணே, முதல் மாலை நம்ம தான் போடுறோம். ஆமா, யாராவது எங்களுக்கு முன்னாடி மாலை போட்டீங்க, மாலை இருக்கும், கை இருக்காது. இந்த அரை டிக்கெட் இங்க கேட்டா வந்தாருங்க அண்ணே. வர்றது அவங்க தலைவர், அவர்த்த சொல்லி நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிருவாங்க. ஆமாண்டோ தம்பி, நீங்க போடுங்க தம்பி. ஏற்கனவே போட்டு வந்த மாதிரி இருக்கு, மறுபடி கூட நீங்க போடலாம்.